மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக அடையகம் மகத்தான ஆடி சேல் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only. வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று ஆகஸ்ட் 13 தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலே நடைபெற்றிருக்கிறது. கடந்த சில வாரங்களாக அமைச்சர் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி அளிக்கப்படும் என்ற தகவல் ஒவ்வொரு மட்டமாக உயர்மட்ட அளவிலும் தொடர்ந்து வெளிப்படையாக விவாதிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் தமிழ் புதல்வன் திட்ட துவக்க விழாவிலே பேசும்போது அமைச்சர் உதயநிதியை துணை முதலமைச்சர் உதயநிதி என்று சொல்லிவிட்டு சாரி சாரி அமைச்சர் உதயநிதி என்றெல்லாம் பேசினார். அதற்கு பிறகு அமைச்சர் கீதா ஜீவனும் உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் என்று குறிப்பிட்டு பேசினார். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொள்ளாத அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றிருக்கிறது. அவர் பாரிஸ் பயணம் மேற்கொண்டிருப்பதால் அவரால் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இயலவில்லை. உதயநிதி கலந்து கொள்ளாத இந்த அமைச்சரவை கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது பற்றி இந்த அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்டதா? அமைச்சரவை கூட்டம் என்றால் ஒரு முக்கியமான அஜெண்டாக்கள், அதுவும் குறிப்பாக நிர்வாக விஷயங்கள் பற்றி தான் அதில் ஒரு முடிவு எடுப்பதற்காக, ஒரு சாங்ஷன் பண்ணுவதற்காகத்தான் அமைச்சரவை கூட்டம் கூட்டப்படும். அந்த வகையில் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் சுமார் 44,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய முதலீடுகள், அது தொடர்பான தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இதில் வந்து சுமார் 25,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவோடு சேர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து சொன்னார். சில முக்கியமான முடிவுகள் மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய தலைமையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையினுடைய சார்பில் இன்றைக்கு நடைபெற்றிருக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் ஏறத்தாழ 44,125 கோடி ரூபாய் முதலீட்டிற்காக 15 முதலீட்டு திட்டங்களுக்கு இந்த அமைச்சரவை ஒப்புதலை தந்திருக்கிறது. அதாவது இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த முதலீட்டு திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏறத்தாழ 24,700 நபர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சரவை கூட்டத்தில் வேறு என்ன நடந்தது என்று விசாரித்த போது இந்த மாதிரியான நிர்வாக விஷயங்கள் முடிந்த பிறகு அதிகாரிகள் எல்லாம் சென்ற பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு 10 நிமிடங்கள் இன்று அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களிடம் தனிப்பட்ட முறையிலே பேசியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். என்ன என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, விரைவில் அமெரிக்கா போறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும், அமெரிக்கா போயிட்டு வர்ற வரைக்கும் பயணத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு, தமிழ்நாட்டுக்கான இந்த முதலீடுகள் பற்றியான இந்த விஷயத்துக்களை தான் நம்ம போகிறோம், நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நான் இங்கே சென்னையில் இல்லாவிட்டாலும் கூட அமெரிக்காவில் இருந்தாலும் கூட உங்களோட செயல்பாடுகளை தொடர்ந்து நான் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், தேவைப்பட்டால் என்னோட உரையாடலாம், அதில் எந்த உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே நேரம் ஒன்றிய அரசு நம்மை, அதான் நான் உட்பட உங்கள் எல்லாரையும் தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க என்றெல்லாம் இந்த அறிவுறுத்தல்களை அமைச்சர்களுக்கு அளித்தார் முதலமைச்சர். அந்த வகையிலே இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுப்பது என்பது பற்றி அந்த உரையாடல் இல்லவே இல்லை என்று சொல்கிறார்கள். அதாவது பொது அரங்கத்தில் வெளிப்படையான அரசு விழாக்களில் அமைச்சர்கள் இது மாதிரி எழுப்புகிறாங்க, ஏன் அமைச்சரவை கூட்டத்தில் ஏன் எழுப்பலை அப்படின்னு ஒரு கேள்வி இயல்பாகவே வரும். சாதாரணமாக முதலமைச்சரை பார்க்கும்போது இந்த விஷயத்தை கேட்கலாம் இல்லையா, அப்படி யாரும் இன்று கேட்கவில்லை. ஜூனியர் அமைச்சர்கள் அவங்க கேட்க முடியாது, என்ன சில லிமிடேஷன் இருக்குது, அவங்க கேட்கல. அதே நேரம் சீனியர் அமைச்சர்களும் கேட்கலையா என்று கேட்டால் இந்த கூட்டத்திலே கேட்கவில்லையே தவிர, சீனியர் அமைச்சர்கள் ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து இப்படி எல்லாம் ஒரே பேச்சாக இருக்குது, கட்சியினரும் மக்களும் விரும்புகிறாங்க, அதனால் தம்பிக்கு வந்து டெப்டி சிஎம் பதவி கொடுத்தா என்ன என்று முதலமைச்சரிடம் சீனியர் அமைச்சர்களே நேரில் சந்தித்து கேட்டிருக்கிறார்கள். அப்போது முதலமைச்சர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் தயாராக தான் இருக்கேன், தம்பி தான் தள்ளி போட்டுட்டு இருக்காரு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னிடம் உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தால் என்ன என்று கேட்ட சீனியர் அமைச்சர்களிடம் இந்த பதிலை சொல்லியிருக்கிறார். இதெல்லாமே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் செல்வதற்கு முன்பு நடந்தது. உடனடியாக அந்த சீனியர் அமைச்சர்கள் உதயநிதியையும் சந்தித்து இது பற்றி அவங்க பேசியிருக்காங்க, என்ன இது போல சிஎம் இப்படி சொல்கிறாங்க, நீங்கள் தான் இது பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்றேன். அவர் வந்து இல்லை இல்லை, எல்லாரும் ஒத்துக்கிறாங்க, எல்லாரும் வெளிப்படையாக டெப்டி சிஎம் அப்படின்னு என்ன அந்த பதவியில் உட்கார வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் வெளிப்படையாக சொல்கிறாங்க, ஆனாலும் சிலருக்கு உள்ளொரு எதுவும் வருத்தங்கிறது இருக்குமோ அப்படின்ற எனக்கு ஒரு
ஒரு நெருடல் இருக்கு அப்படின்னு உதயநிதி சீனியர் அமைச்சர்கள்ட்ட பணம் விட்டு சொல்லியிருக்கிறார். அப்படிலாம் யாருக்கும் எதுவும் இருக்காது, நீங்கள் ஏற்றுக்கோங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து முடிவை வந்து பாரிஸ் போயிட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் சீனியர் அமைச்சர்களிடம் சொல்லியிருக்கிறார். சொல்லிவிட்டு தான் அவர் ஃபாரின் போயிருக்கிறார். இந்த ஒரு பின்னணியில் தான் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் உதயநிதி பற்றியோ அவரது துணை முதல்வர் பதவி பற்றியோ எந்த விவாதமும் இல்லை என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அந்த விவாதங்கள் எல்லாம் எந்தெந்த அளவில் நடக்க வேண்டுமோ அந்தந்த அளவிலே நடந்துவிட்டன. அந்த அடிப்படையில் தான் அமைச்சரவை கூட்டத்தில் அது பற்றிய பேச்சு எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் அநேகமாக ஆகஸ்ட் 14 காலை சென்னை திரும்புகிறார் என்று சொல்கிறார்கள். அதாவது சுதந்திர தினத்துக்கு முதல் நாள் சுதந்திர தின விழாவிலே அவர் பங்கேற்க வேண்டும் என்ற நிலையிலே ஆகஸ்ட் 14 காலை அவர் சென்னை திரும்புகிறார் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் அமைச்சரவை கூட்டம் முடிந்த பிறகு சில அமைச்சர்கள் என்னென்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஆக அவர் வந்து பழுக்கலை அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் உதயநிதி ஸ்டாலின் தான் இன்னும் அந்த முடிவை தள்ளி போட்டுட்ருக்கார் போல என்பது அந்த அமைச்சர்களிடையே அரசல் புரசலாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குறிஞ்சி இல்லத்தில் தான் காலை நேரத்தில் வாக்கிங் போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் சில அமைச்சர்கள் வட்டாரத்திலேயே ரொம்ப ஆச்சரியத்தோடு உரையாடிக்கிட்டாங்க. அதாவது முதலமைச்சர் ஃபாரின் போவாரு, அதற்குள்ள உதயநிதி ஸ்டாலினை டெப்டி சிஎம் ஆக்குவாங்க அப்படின்றத ஒரு வாதம் இருந்துச்சு. இப்போ அமைச்சர் உதயநிதி வெளிநாடு சென்ற அந்த நாட்களில் முதலமைச்சர் ஸ்டாலினே அமைச்சர் உதயநிதியின் குறிஞ்சி இல்லத்துக்கு சென்று அங்கே தான் வாக்கிங் போறாரு, வாக்கிங் போயிட்டு டெய்லி காஃபி சாப்பிட்டு வீட்டுக்கு போறாரு. அந்த அளவுக்கு உதயநிதி மேலே அவருக்கு பாசம் இருக்கு பார்த்தீங்களா என்று அமைச்சர்கள் வட்டாரத்திலே ஒரு விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா அமைச்சரவை மாற்றம் எதுவும் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இயல்பாக எழுகிறது. இது பற்றி விசாரித்த போது என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதல்வர் ஆகிறோமா இல்லையா என்பதை தாண்டி அமைச்சரவை மாற்றத்தில் அவருக்கென்று சில விருப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல முதன்மையான ஒரு விருப்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போதைய அரசு கொறடாவாக இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவி செழியன் அவரை அமைச்சராக்க வேண்டும் என்று உதயநிதி விரும்புகிறார். இந்த இளைஞரணியினோட பாசறை கூட்டங்கள் உள்ளிட்டவற்றிலே ரொம்ப முக்கியமான பங்கு வகித்தவர் கோவி செழியன், அவரை அமைச்சராக்க வேண்டும் என்று உதயநிதி விரும்புகிறார். அந்த அடிப்படையில் கோவி செழியன் அமைச்சரானால் அரசு கொறடா அந்த பதவி யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி எழும்போது, தஞ்சை மாவட்டத்திலே திருவையாறு சட்டமன்ற தொகுதியிலே தொடர்ந்து 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துரை சந்திரசேகர் அவருக்கு அரசு கொறடா அளிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையும் அரசின் மேல்மட்ட வட்டாரத்தில் நடந்து வருகிறது என்று சொல்கிறார்கள். இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக அடையகம் மகத்தான ஆடி சேல் 5 முதல் 50% தள்ளுபடி. Your dream vacation to Sri Lanka starts from ₹24,999 only. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.